வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பேக் நெக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறோம். த்ரெட்டும் ஜரியும் மட்டும் கொடுத்து பண்ண போகிறோம், பீடே பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து ஒரு சிம்பிளாக டிசைன்ஸ் செட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஜரியில் எப்பயும் போல் கொடுத்துக்கலாம். எப்பவும் போல் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சுக்கு சிங்கிள் ஜரி தான் எடுத்திருக்கேன். இது வந்து டயாலஜின்றதுனால சிங்கிளாக எடுத்திருக்கேன். நமக்கு தேவைன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், நம்ம டபுள் ஜரி எடுத்துக்கலாம். பட் டயாலஜி ரொம்ப திக்காக இருக்கும், ஸோனால சிங்கிளாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாரீ கலர், இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் எடுத்திருக்கேன். சாரீ கலர் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல பிங்க்கு. உங்களுக்கு வந்து மேபி இந்த ப்ளவுஸோட கலரே தெரியலாம், பட் ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளூ வித் ரெட்டு மிக்சடு. ஸோ அது வந்து மேக்ஸிமம் நான் வந்து தம்ப்னையில் வைக்க முடிஞ்சா வச்சிடுறேன். பட் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் தான். பட் அது வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு அப்படி டல்லாக தெரியுது, சேம் கலர் மாதிரியே தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ நான் மேட் ஃபில்லிங் போட போகிறேன். நம்ம நெக் லைனுக்கு வந்துட்டு ஒரு மேட் ஃபில்லிங் போடுறோம், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், சேம் லைனில் வந்துட்டு வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டிச் போடும்போது மட்டும்தான் அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை விட நம்ம ஃப்ரேம்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கிளியராக அந்த டிசைனுடைய லுக் தெரியும். இதை வந்து ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், ஜர்தோசி ஆர் வந்து ஜரியில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அந்த மேட் ஃபில்லிங்கே வந்துட்டு பைப்பிங் கார்ட் கொடுத்துட்டு நம்ம பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த டிசைன்ஸில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லைன் போடும்போது காட்டுறேன். செகண்ட் லைன் இப்போ வந்து எப்பவுமே மேட் ஃபில்லிங்க்கு வந்து பாதியில், நெக்ஸ்ட் லைன் வந்து பாதியில் போடுவோம். பட் இது வந்து சேம் அதே இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டிச் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த நெக் லைன் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் சேம் அதே லைனில் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து செயின் போட்டிருக்கோமோ லாங்காக கொண்டு போய் அதே இடத்துல நம்ம போடணும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இது நம்ம அவுட்லுக் வந்து நம்ம கிளாத்தை எடுத்ததுக்கப்புறம், ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதை வந்து த்ரீ லைன்ஸ் நான் போட போகிறேன். நம்ம வந்து ஃபைவ் லைன்ஸ் சிக்ஸ் லைன்ஸ் கூட போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் ப்ராடாக பார்க்குறதுக்கு. பட் அது வந்து ஒரு போட் நெக்கில் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் லைன் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். தேர்ட் லைனும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜரியும் ஒரு லைன் நான் கொடுத்துருக்கேன், ட்ராயிங்கும் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயுமே நான் மேக்ஸிமம் ட்ரேஸ் பண்ண மாட்டேன், சிம்பிளாக மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கார்டு மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு லைட்டாக ட்ரா பண்ணி அந்த மோட்டிஃபை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம கார்டை சுற்றி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் நகரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பின் பண்ணி நகராத மாதிரி வச்சு ஒவ்வொரு இன்ச்சஸாக ஒரு கேப் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கோன்ஸ் வந்து ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதே த்ரெட்டு, அதாவது சென்டரில் கொடுத்துருக்கோம்ல அந்த த்ரெட், இப்போ உங்களுக்கு அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளவுஸோடைய மெட்டீரியல்லேருந்து சாரி மெட்டீரியல், இப்போ இந்த மோட்டிஃப் நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக ஒரு லீஃப் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம், பட் அதுவே கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும். பட் பைப்பிங் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சென்டரில் இருந்து த்ரெட் எடுக்கலாம், லைட்டாக அதையே சுற்றி சுற்றி வந்து நம்ம போட போகிறோம். கண்டினியூஸாக மேலே லாங் செயின், ஷார்ட் செயின், மறுபடியும் இது இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா சென்டரில் மட்டும் லைட்டாக அந்த த்ரெட்டு தூக்கின மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து பைப்பிங் கார்டு யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பைப்பிங் கார்டு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த ஒயிட் கலர் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி, அப்படியே அந்த த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் நம்ம க்ராஸாக எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு லீஃப் வந்து போட வரைக்கும் உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கண்டினியூஸாக போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அது பழகிடும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வரும். ஸோ சேம் லாங் ஸ்டிச்சு, அகெயின் ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் லாங். ஸோ சேம் இதுவே நம்ம வந்து அவுட்லைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு வந்தோம்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு எம்போஸ்டாகவும் இருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம்.
ஸோ அதே லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான், பட் யூஸ் பண்ணுற மெத்தட் ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம வந்து உள்ளே வந்துட்டு பைப்பிங் கார்டுக்கு பதிலாக நம்ம நம்மளுடைய த்ரெட்டே கொடுக்கறதுனால, ஓன் கலருன்றதுனால நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அந்த ஸ்லானிங் மட்டும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டீங்க, அந்த ஷேப்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த ஷேப்புக்குள்ளேயே நம்ம வந்து எக்ஸாக்டாக ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுனால நம்ம என்ன ட்ரா பண்ணுறோமோ அதுதான் இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டாக நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு எவ்வளோ எம்போசிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சென்ட்ரலில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் அகெயின் அந்த சென்ட்ரலில் போட்டுறது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சேம் நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிக்கணும். சைடில் க்ராஸ் பண்ணி கொண்டு வந்துக்கணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த சென்ட்ரல் எப்படி இப்போ ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து கோல்டன் ஜரியில் தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து நான் தயால்ஜி எம்டியில் வந்துட்டு நூல் சுற்றி வச்சுருக்கேன். இந்த ஜரி பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தயால்ஜி வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக இருக்காது. ஸோ நம்ம அதுக்கு வந்து நெக் லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தயால்ஜி. அதோட எம்டி வந்து இந்த மாதிரி ஒரு கோன் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கோனில் இருக்கிறது வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்காது நம்ம லாக் ஸ்டிச் போட்டு திருப்பும்போது. ஸோ அதனால் இதை வந்து தயால்ஜியோட எம்டி கவரில் வந்து நான் சுற்றியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கேட்பீங்க. ஸோ அதனால் நான் இதை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜரியில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். சேம் அதில் நம்ம த்ரெட்டில் என்ன பண்ணணுமோ சேம் அதே ஒர்க் தான். பட் நீங்கள் தயால்ஜியில் இல்லை மம்தா அதுலெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜரி ரொம்ப ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபில்லிங் வந்து போடவே முடியாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கோன் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கும். இது புதுசு கிடையாது, நம்ம மெஷின் எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஜரி, சேம் அதை தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்லிங் வந்து ஜரியில் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எம்ப்ராய்டரி மிஷினில் போடுற ஜரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் எப்பயும் போல் அந்த சென்டர் முடிச்சுட்டு க்ராஸ் கொண்டு வந்து எடுத்துக்கலாம். சேம் அதே ஒர்க் தான். ஸோ சேம் ஒர்க்குன்றதுனால கன்ஃபியூசிங் வேணாம். நம்ம த்ரெட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஜரியில் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணாத மாதிரி எடுத்து கொண்டு போய்க்கணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் கீழே பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சோன்னா மேலே நம்ம கொடுத்துருக்க எம்போசிங் வந்து சேஞ்ச் ஆகிடும், அப்படியே ஃப்ளாட் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிடக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக அந்த சென்டர் வரைக்கும் கொண்டுட்டு போகணும். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த லீஃப் எப்படி போடுறதுன்னு காட்டணுன்றதுக்காக நான் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன், பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்லோ வேணும்னா செட்டிங்ஸில் வந்துட்டு ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா ஃப்ளவர் மோட்டிஃப்க்கும் நம்ம சேம் இதே தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் போடுறதை காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே. உங்களுக்கு ஃபுல் லுக் காட்டினா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃபுல் லுக் பார்த்தாச்சு. அதனுடைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக நம்மளுக்கு வந்து ரெட் வித் ப்ளூ ஷேடு. ஸோ உங்களுக்கு பக்கமாக நெருங்கும்போது உங்களுக்கு அந்த கலர் தெரியுது. இப்போ வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து நம்ம எப்பயும் போல் லீஃப் தனித்தனியாகவும் கொடுக்கலாம், அப்படியே நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. நம்ம வந்து என்ன ஃபில்லிங் போட்டிருக்கோமோ அதை ஒட்டி வந்து போடணும் நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது. அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணுறதுக்கும் நம்ம ஃபில்லிங் முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுக்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அவுட்லைனை கொடுத்துட்டு நம்ம ஃபில்லிங் போட்டோம்னா லைட்டாக சின்ன கேப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபில்லிங் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்ப நெருக்கமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சின்ன கேப் கூட தெரியாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம மிஷினில் போட்ட மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி வந்து இது நம்ம மிஷின்லேயே போட்டுக்கலாம், பிகாஸ் வந்து இது ஃபுல்லாகவே த்ரெட் ஃபில்லிங் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி இந்த இடத்துல லாக் போட்டு முடிச்சுட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் நம்ம கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு லீஃபையும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, எது ஸ்பீட் கொடுக்குதோ
அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டு க்ராஸ் கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு போகிற லைனுக்கு ஆப்போசிட்லேருந்து த்ரெட் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரெகுலர் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ சென்ட்ரு வரைக்கும் கொண்டு போய் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜரிக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டேன். அந்த புட்டாவும் கொடுத்துருக்கேன். நம்ம ஓவரால் புட்டாஸ் கொடுக்க போகிறோம் இல்லையா, அது கொடுத்துட்டேன். அது எப்படி ஓவரால் கொடுக்கும்போது காமிச்சிக்கலாம். ஸோ அதனால் அது அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓவரால் புட்டாஸ் கொடுக்கும்போது அதுவும் நம்ம ஜரியிலே கொடுக்குறோம், இல்லை ஒரு ரவுண்டு மட்டும் கொடுத்தா போதும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஜரியில் கொடுக்கும்போது அப்படியேவும் சுற்றி சுற்றியும் கொடுக்கலாம், பட் நான் வந்து சென்டரில் ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதை சுற்றியும் கொடுக்குறேன். பிகாஸ் அது வந்து சென்ட்ரலேருந்து அப்படியே கொண்டு போனோன்னா கண்டிப்பாக அந்த செயினில் வந்து சின்ன கேப் இல்லை, அந்த செயின் வந்து இப்படி லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு நாட் போட்டுட்டு அதை சுற்றியும் கொடுக்கும்போது அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். அது இல்லாமையும் அந்த நாட் இல்லாமையும் கொடுத்து பார்த்தேன், பட் எனக்கு இந்த நாட் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு மூணு லைன் கொடுத்துட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் நம்ம எத்தனை லைன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுக்கணும். ஸோ சேம் அதே மாதிரி நாட் போட்டாச்சு, அதை சுற்றியும். இப்போ செயின் நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நம்ம நார்மலாக எண்டு நாட் போடுறோம் இல்லையா, அந்த நாட்டவே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி காட்டுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரெகுலர் வியூவர்ஸ். ஸோ அது மாதிரி தான் நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணோம். பட் ஜரி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ரெண்டு லைன் ரெண்டு ஜரி அந்த மாதிரி கொடுத்துருந்தோம், இல்லை மூணு ஜரி அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லுக் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஜரியில் அது ரொம்ப டஃப். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக சிங்கிள் ஜரியிலே முடிச்சிட்டேன். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ அதனுடைய லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக அழகாக, ஆனால் அந்த ஆப்போசிட் கலர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இதே மாதிரி த்ரெட்லேயே பண்ணணுன்றது கிடையாது, பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் புட்டாஸ், அப்புறம் இந்த சென்ட்ரலில், அப்புறம் அவுட்லைனில், இதில் எல்லாம் வந்து நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த நெக் லைன் வந்து மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் மூணு லைன் தான் கொடுத்துருக்கேன், பட் அதே ஒரு ஃபோர் லைன்ஸ் ஃபைவ் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் கேட்பீங்க கண்டிப்பாக ஸ்லீவ் லைன் காட்ட சொல்லி. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். ஸோ இதுதான் ஸ்லீவ் லைன். சேம் அதே ஒர்க் அப்படியே டேட்டூவாக பண்ணியிருக்கோம், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கும் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். பட் சேம் ஒர்க் அப்படிங்கிறனால தான் எப்பயுமே நான் அதை பண்ண மாட்டேன். சேம் இதே வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஃபில்லிங் நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த லுக் கிடைக்குன்றதுக்காக தான் அதில் மேட் ஃபில்லிங்கை நம்ம யூஸ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மேட் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.